டெல்லியில் கிழக்கு பகுதியில் குடியுரிமை திருத்தச் சட்ட ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்களுக்கு இடையிலான மோதல் மற்றும் வன்முறையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. நேற்றும் கிழக்கு டெல்லியின் சில இடங்களில் வன்முறையாளர்கள் மோதலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கலவரத்தில் காயமடைந்த மேலும் 2 பேர் இன்று பலியானதை அடுத்து பலி எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது என்று டெல்லி மருத்துவமனை கண்காணிப்பாளர் சுனில்குமார் தெரிவித்துள்ளார். இதனிடையே குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக வடகிழக்கு டெல்லியில் ஏற்பட்டுள்ள வன்முறை சம்பவங்களை அடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் டெல்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அமித்ஷா, காவல்துறையினர் அதிகபட்ச கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டிருப்பதாகவும் இது தொடரும் என்றும் கூறினார். அரசியல் கட்சிகள் வன்முறையை தூண்டும் வகையிலான பேச்சுக்களையும் அறிக்கைகளையும் தவிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களும் வதந்தி பரப்புவதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மத்திய உள்துறை அமைச்சருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்றார். தில்லியில் அமைதி திரும்ப அனைத்து கட்சிகளும் தேவையான முயற்சிகளை மேற்கொள்வது என்று கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்புக்கு கூடுதல் படை தேவைப்பட்டால் அனுப்பப்படும் என்று உள்துறை அமைச்சர் உறுதியளித்ததாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். இதற்கிடையே வன்முறை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆயுதம் தாங்கிய சுமார் 1000 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும், மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைப் பகுதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வன்முறை சம்பவங்கள் காரணமாக வடக்கு கிழக்கு டெல்லியில் பகுதியில் உள்ள 86 மையங்களில் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தேர்விற்கான மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.